வணக்கம், வெல்கம் டு ஏவிடி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி 6 மாதம் நிறைவடைந்த குழந்தைக்கு வந்து 7வது மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்து இணை உணவு வீனிங் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கொடுக்க போகிற உணவு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் நிறையவே கிடைக்கும், குழந்தைக்கும் நல்ல உடல் எடை கூடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடாயில் 1/2 கப் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போது லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம மற்ற பொருட்களையும் 1/1 ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1/4 கப் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுத்த நிலக்கடலை. இது கூட 1/4 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். ஜென்ரலாகவே வந்து 6 மாதத்துக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போதான் அந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் உண்டாகும். 6 மாதத்துக்கு அப்புறமா நம்ம தாராளமாக இதே மாதிரி இணை உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் அரிசி சேர்க்கலை. அரிசிக்கு பதிலாக ராகி கம்பு மாதிரியான சில தானியங்களை வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் உண்டாகாது. அது மட்டும் இல்லாமல் கம்பில் வந்து புரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம் சிங்க் மாதிரியான மினரல்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான கஞ்சி கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான போஷாக்கோடு சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா எல்லாம் வறுபட்டு நல்ல மணம் வருது, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம். இருந்தாலும் இதை நம்ம ஃபில்டரில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து தொண்டையில் மாட்டிக்கக்கூடாது, அதனால் வந்து இதே மாதிரி சளிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி அறபடாத மிச்சத்தை வந்து பெரியவங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஃபைன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் நம்ம அரைச்ச பவுடர். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் பனங்கற்கண்டோ இல்லை பனங்கருப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கஞ்சி பதத்துக்கு தண்ணீர் இன்னும் அதிகம் விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக குழந்தைங்க வந்து நியூ ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை கூட இந்த உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு ஊட்டலாம். அதே மாதிரி 1 துளி உப்பு போட்டுக்கோங்க. ஜாஸ்தி உப்பும் சர்க்கரையும் நல்லது கிடையாது. ஓரளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டு குழந்தைக்கு இதே மாதிரியான இணை உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கஞ்சி பதத்துக்கு ஸ்பூன் ஃபீடிங் ஏற்ற மாதிரி இதை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறது கூட. ஸோ ஃபைனலாக இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மறக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சியை வந்து 1 நாளைக்கு 2 முறை கொடுத்தா போதும். ஸ்டார்டிங்கில் அளவாக கொடுங்க, போக போக அந்த டேஸ்ட் குழந்தைகள் பிடிச்சி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. 4 நாள் ஆக இது கூட சில ஃப்ரூட்ஸையும் கலந்து குழந்தைக்கு ஊட்டி பழகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபி ப்ளஸ் நியூட்ரியன்ட் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.